சுந்தர்ஸ் இயக்கத்துல பிரம்மாண்டமா உருவாக இருக்க படம் தான் சங்கமித்ரா. இந்த படத்துல இருந்த ஸ்ருதி ஹாசன் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திய அந்த படத்தை தயாரிக்கும் ஸ்ரீ தேனாண்டாள் பிலிம்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில ஸ்ருதி ஹாசன் தானே அப்படத்துல இருந்து விலகியிருக்காங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஒன்னு வெளியாயிருக்கு. இது குறித்து ஸ்ருதி ஹாசனோட செய்தி தொடர்பாளர் அதிகாரப்பூர்வமா வெளியிட்டுள்ள அறிக்கையில என்ன கூறப்பட்டிருக்கு அப்படின்னா, துரதிருஷ்டவசமாக சங்கமித்ரால பங்காற்ற வேண்டாம் அப்படிங்கிற முடிவை ஸ்ருதி ஹாசன் எடுக்கும் நிலையில இருக்காங்க. இந்த படம் எவ்வளவு பெரியது, 2 வருடங்கள் படப்பிடிப்புக்கான செய்திகள் என அனைத்தும் தெரிஞ்ச ஸ்ருதி ஹாசன் நடிக்க வந்தாங்க. தனது கதாபாத்திரத்துக்காக பயிற்சி மற்றும் முழு வடிவ திரைக்கதை மற்றும் முறையான படப்பிடிப்பு தேதிகள் ஆகியவை குறித்த முக்கியத்துவம் அவருக்கு தெரியும். படப்பிடிப்புக்கு தயாராக ஏப்ரல் மாதத்துல இருந்து சிறந்த சண்டை பயிற்சியாளரிடம் பயிற்சி பெற ஆரம்பிச்சாங்க. ஆனா சங்கமித்ரா படத்தின் மீது அவங்களுக்கு இருந்த ஆர்வம், அர்ப்பணிப்பு ஆகியவற்றை தாண்டி இந்த முடிவு எடுக்க வேண்டியிருந்தது. முழுமையான ஸ்கிரிப்ட் அவருக்கு தரப்படல, படப்பிடிப்பு தேதிகளும் சரியாக முடிவு செய்யப்படல, இதுவே அவரது முடிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து ஸ்ருதி தற்போது அவங்க நடிச்சுள்ள பெஹன் ஓஹி தேரி அப்படிங்கிற பாலிவுட் படத்தோட விளம்பர வேலைகள்ல இருக்கிறாங்க. தொடர்ந்து சபாஷ் நாயுடு படத்துக்காக தயாராயிட்டு வராங்க. இதை தொடர்ந்து நீங்க என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலகல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.